ஹலோ கை சினி நம்ம பார்க்க போகிறேன் இனிமேல் பை த கிரேஸ் ஆஃப் காட் சீசன் டூ எபிசோட் த்ரீ தான் மறக்க கமிக்கையில் லைக் பண்ணுறங்க சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே எளியாராகவும் ஒரு லெட்டர் பச்சனை இருக்கா நான் வந்து ஃபைனலி கீமல் டவுனை விட்டு வெளியில் வந்துட்டேன் என்னோட நியூ ஷாப்பை திறக்கிறதுக்கு ஓ அப்படியா அப்போனா இது நல்ல விஷயமாச்சு இந்த சைடு ரியமாக அந்த நியூ டவுனை நோக்கி போய் நிற்கும் போது சொல்கிறான் ஆலியா என்னால் இன்னமும் வெயிட் பண்ண முடியல இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நெக்ஸ்ட் சீனில் அவன் லீன் அஃப் டவுனுக்கு வந்து ரீச் பண்ணிடுறான் அங்கே பி பியரோ செஞ்சு அப்படின்னு ஒரு பர்சனை தேடினு இருக்கான் ஏன்னா கிரேசிலியா தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவரு தான் நம்ம ரியோமாக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா இதுக்கப்புறம் மிஸ்டர் பியரோ அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாயிடறான் ஏன்னா அது அவ்வளோக்கும் ரொம்ப பெருசா இருக்கு மார்னிங் டைம்ல என்னால் சந்திக்க முடியுமா அவரை இப்படி ஒன்று யோசிச்சு இருக்க அங்கே ஒரு பொண்ணு வந்து சொல்லுது ஆமா நீங்க வந்து எதுக்கு வந்திருக்கீங்க என்ன வாங்கணும் சாரி ஆனால் நான் வந்து எதுவும் வாங்குற மாதிரி ஐடியாவில் வரல ஏன்னா நான் பியரோ அப்படின்னு ஒரு பர்சனை தான் தேடி வந்திருக்கேன் ஓ அப்பனா நீ வந்து என்னோட ஃபாதரை தேடி தான் வந்திருக்கியா அப்புறம் அங்கே ஒரு பர்சனை வந்து சொல்றான் ஆமா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க டேட் ஆனா அதுக்குள்ளே பேரவ சொல்றாரு என்னாச்சு இந்த மாதிரி இந்த பையன் உன்னை தொல்ல பண்றானா என்ன பின்னாடி வந்து இன்னும் சொல்றீங்க டேட் அப்பனா உன் பின்னாடி வரலையா அவன் அப்பனா ரொம்ப போரிங் தான்ப்பா டேட் இவன் வந்து எதுக்கு வந்திருக்கானா இந்த மாதிரி உங்களை சந்திக்கணுமா அதுக்காக தான் இவன் வந்திருக்கான் என்னோட பெரிய ரியோமா நான் கேமுல் டவுன்ல இருந்து வந்திருக்கேன் கிரிசில தான் நான் அம்பி ஓ நீ தான் ரியோமாவா உன்னை பத்தி அவங்க நிறையவே சொல்லியிருக்காங்க உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீ வந்து இந்த ஸ்லைம்ஸ் யூஸ் பண்ணி தானே ஒரு பெரிய பிசினஸ் நடத்தினு இருக்க நீ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்போனா நீ வந்து கவலைப்படாத அதுக்கான கான்ட்ராக்ட் அதுக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ வந்து வேறமா கேட்ல போய் சைன் போடணும் அவ்வளவுதான் இன்னது இந்த சின்ன பையன் வந்து ஒரு ஷாப் ஓபன் பண்ண போறானா இவனை பார்த்தா என்னோட ஏஜ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படி இல்ல இவனோட ஏஜ் வந்து லெவன் தான் உன்னோட ஒரு வயசு சின்ன பையன் இன்னது சின்ன பையனா நீ வந்து எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிருக்க அவன் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் ஆயிட போறான் ஓ சாரி என்னோட பேரு மியோபி சயோஞ்சி நான் வந்து எதுக்கு என்னோட பொண்ணு பேரு மியோபி சயோஞ்சின்னு வச்சேன்னா என்னோட ஷாப் ஃபவுண்டர் அவங்களோட பேரு மியோபி அவங்க வந்து நிறையவே அச்சீவ் பண்ணிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில தான் நான் வந்து மியோபி சயோ கிரையோன்ஜின்னு வச்சிருக்கேன் நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்ல இருக்கீங்க இதெல்லாம் அவசியமா என்ன சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்க அப்படி இன்னதான் அச்சீவ் பண்ணாங்க அவங்க வந்து சொல்ல போனா எதுவுமே அச்சீவ் பண்ணல ஆனா அவங்களோட வாழ்க்கையை அவங்க நிம்மதியா வாழ்ந்திருக்காங்க அதுவும் ஒரு மேஸ்கட் கேர்லா அப்பனா நீங்க வந்து இவளோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இவளோட பேரை அந்த பேரோட மேட்சிங்கா வச்சிருக்கீங்களா அப்படி இல்ல இவளோட பேரை நான் எதுக்கு அப்படி வச்சேன்னா ஏன்னா என்னோட பொண்ணு பேரு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சா இதனால என்னோட பேர் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகும் அப்போனா நீங்க வந்து உங்களுக்காக இதை பண்ணீங்களா ஐயோ சாரி நான் வந்து இதை சொல்லியிருக்க கூடாது சரி பாராலை அதுதானே உண்மை நெக்ஸ்ட் அவங்க ரெண்டு பேருமே அங்க கில் நோக்கி இருக்காங்க போயின்னு இருக்கும் போதே பியர் அவன் சொல்றான் நீ வந்து அவளைக்கும் ஒன்னும் பண்ண தேவை ஏன்னா கிரிசேலியா வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அதனால மற்ற விஷயத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ வெறும் பேப்பர் ஒர்க்கையும் சைன் பண்ற மோச்சன் கில்டுக்கும் வராங்க அங்க பாத்து ரியமாவும் ரொம்பவும் ஆச்சரியமாறான் இது வந்து ஏதோ பெருசா ஒரு கேசல் மாதிரி இருக்கு ஆமா இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கேசலா தான் இருந்தது அதுக்கும் மேல ஒரு விஷயம்னா இங்க நாலு கில்டு இருக்கு மேஜிக் கில்டு அட்வென்ச்சர் கில்டு கில்டு அத்தது இந்த கில்டு கில்டு அப்பனா இங்க டேமர் கில்டா இருக்கா அப்பனா உனக்கு இந்த டேமர் கில்ட பத்தி எதுவும் தெரியாதுல சரி வெளியில போய் பாரு வெளியில பார்த்தா நிறையவே மாஸ்டர் இருக்கு அதுவும் மேஜிக் மாஸ்டர் இதுங்களெல்லாம் நாங்க டேம் பண்ணி வச்சிருக்கோம் இதுங்களை தான் நாங்க மற்ற விஷயம் எல்லாத்தையும் பண்ணுவோம் எக்ஸ்போர்ட் பண்றது இம்போர்ட் பண்றது அது மாதிரி எங்களால நிறையவே கார்கோவை இங்கில இருந்து டிரான்ஸ்பர் பண்ண முடியும் ஆனா அதுக்கு மாதிரி கீழே எக்யூப்மெண்ட் தான் தேவைப்படும் இந்த மாஸ்டருக்கு அட்வென்ச்சரர் கில்டு அவங்க வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க மேஜிக்கல் கில்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துப்பாங்க எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதோ எல்லாமே மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி போயிடும் கேமர் கில்டு வந்து அங்க எத்தனை போய் சேர்த்துறோம் இந்த டவுனையும் இந்த சிட்டியையும் யார் உருவாக்குறாங்க உனக்கு தெரியுமா அவங்க வேற யாரும் இல்ல என்னோட ஆன்சிஸ்டர்ஸ் இந்த இடத்த அவங்க என்னன்னு தெரியுமா சொல்லுவாங்க இது ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா இருக்குல்ல இந்த பேரு ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்டா இருக்கு அங்க ரியமாவும் மனசுல யோசிக்கிறான் ஏர்போர்ட் இந்த பேர் இது வந்து எத்தில இருந்து எத்திருக்காங்க இவங்க அப்போனா இவங்களோட ஆன்சிஸ்டர் அதுல யாரோ ஒருத்தங்க எத்தில இருந்து இங்க வந்திருக்காங்க நெக்ஸ்ட் சீன்ல அவனோட பேப்பர் ஒர்க் எல்லா விஷயத்தையும் அவன் ரெடி பண்ணிடுறான் இதனால அங்க ரியமாவும் நன்றி சொல்லிருக்கான் நீ நன்றி சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் பண்ணல ஏன்னா நீ ஒரு பிசினஸ்

வேலையை ஆரம்பிச்சிடலாம் இதனாலேயே அவன் டைமென்ஷன் மேஜிக் யூஸ் பண்ணி எங்க லீமர் பாடியை எடுத்து அங்க எத்தனை வரவும் அம்பி விட்டுறான் லீமர் பாடை பார்த்தோன்னே அவன் ரொம்பவும் ஆச்சரியமாயிரான் எனக்கு வந்து தெரியாம போயிடுச்சு நீ வந்து மேஜிக் சூப்பரா யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் சீன்ல ரியமா வந்து போர்டு அம்பி விட்டுறான் பியரவன் சொல்றாரு ஹேரியமா உனக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம் இருக்காதுல்ல அப்படின்னா நீ வந்து என்னோட வீட்டுக்கு வந்துரு எப்படியே நீ லஞ்ச ஒழுங்கா சாப்பிட்டுக்க மாட்டேன் ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஏன்னா நான் நஞ்சு கூட பார்க்கல இந்த டிராவலிங் ஃபுட் அது வந்து எவ்வளவு கேவலமா இருக்குன்னு அது ஏன் அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி அது ரொம்ப நாள் எக்ஸ்பைரி ஆகக்கூடாதுல அதனால தான் அப்படி செஞ்சு வச்சிருக்காங்க அதனால தான் சாப்பிடுற டேஸ்ட்டும் ஒரு மாதிரி இருக்கு உனக்கு வந்து நல்ல சாப்பாடையும் ரேரான சாப்பாடையும் என்னோட வீட்டில் தரேன் வா இதுக்கப்புறம் இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தா ரியமாவும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிடறான் மீசோ சூப்பு கிரில்டு ஃபிஷ் ரைஸ் பரவாயில்லையே இந்த டிஷ் எல்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா நான் என்ன நினைச்சேன்னா இதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படியே உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன் நான் வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்கேன் ஏன்னா நான் எதிர்பார்க்கல இதெல்லாம் இங்கே கிடைக்கும்னு எப்படி இங்கே மீசோ சூப் வந்து கிடைக்குது அது ஒண்டி தான் இங்கே கிடைக்குமா என்ன மீசோ சூப் ஒண்டி கிடைக்கும்லாம் இல்லை இங்கே வினிகரு சோயா சாஸ் இதே மாதிரி நிறைய பொருள் வந்து இங்கே கிடைக்கும் நீ வந்து கவலைப்படாத தெரியுமா உனக்கு வந்து தேவைப்பட்சுன்னா சொல்லு நான் வேணா உனக்கு அதெல்லாம் வாங்கி தரேன் இந்த சைடு மியோ பியோ அங்க சொல்றேன் நீங்க வந்து பேசுறத நித்திட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் ஏன்னா இதே மாதிரி பேசினிருந்தா இங்க இருக்க சாப்பாடு எல்லாமே ஆறி போயிடும் ரியோ மாவோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்றான் இந்த மாதிரி நான் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்போனா நீ வந்து ஆல்ரெடி இந்த டிராகன் வில்லேஜுக்கு வந்திருக்கியா அப்படி இல்ல ஏன்னா என்னோட மா வந்து இதெல்லாம் உருவாக்கி எனக்கு தந்தாங்க ஆனா நான் வந்து லக்கி லக்கிப்பா இந்த மாதிரி எனக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நிறையவே ஹெல்ப் பண்றாங்க ஏன்னா அவங்களால தான் நான் வந்து நல்லா இருக்கேன் இது கேட்டு பீரவங்க சொல்றாரு ரியோ மாவை பார்த்து நல்லா கத்துக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏன்னா நீ கூடி சீக்கிரத்துல அகாடமிக்கு அதனால ஒழுங்கா பேசுறதுக்கு கத்துக்கும் அப்படமிக்க போற ஆமா ஏன்னா நான் போறேன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா சரி நீ வந்து என்ன பண்ண போற எங்களோட ஆளுங்க இங்க வர்றதுக்கு எப்படியே டைம் ஆகும் அதனால நான் கொஞ்சம் ஷாப்பிங்காக ஏதாச்சும் பாக்கலாம்னு இருக்கேன் அதுக்கும் மேல அட்வென்ச்சரர் கில்டுக்கு போய் அங்க ஏதாச்சும் கொஸ்ட் இருக்கானு பார்க்க போறேன் சொல்லவே சொல்லவேல நீ இன்னும் அட்வென்ச்சரா என்ன ஆமா நான் ஒரு அட்வென்ச்சரர் தான் ஆனா வெறும் ஈ லெவல்ல தானா இருக்கேன் ஏரியும் ஈ லெவலும் சும்மா இல்லை உன்னோட ஏஜுக்கு அது பெரிய விஷயம் தான் ஆனா ஒரு விஷயம் ஈ ரேங்குக்கு வந்து இங்க அந்த அளவுக்கு எல்லாம் கிடைக்காது ஏன்னா இங்க ஒரு மாஸ்டர் வந்திருக்கு இந்த டவுன்ல அதனால வெளியில போய் அந்த கொஸ்டர் எல்லாம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது அதுக்கும் மேல அந்த மாஸ்டர் வந்து திடீர்னு திடீர்னு இதை டவுனுக்கு வந்துடும் அது டவுனுக்கு வரனால பிஸ்னஸ்லயும் நிறையவே அடி உள்ளது அது வந்து எந்த மாதிரி மாஸ்டர் அது வந்து உங்களால சொல்ல முடியுமா ஓ அதுவா இந்த மாதிரி அது லெவல் டி ஸ்மாஷ் போர் இதை கேட்டோன்னே நம்ம ரியமாக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் கைன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஒரு ஒரு டவுன்ல ஒரு ஒரு மாஸ்டர் இருக்கும்னு அதை பத்தி தான் இவங்களும் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து என்கிட்ட ஆல்ரெடி சொன்னாங்க நீ வந்து அங்க போறனா உனக்கு கொஞ்சம் மாதிரி ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அப்போ அந்த ஸ்மாஷ் போர் மாஸ்டர் வந்து அந்த நாலுல இருந்து ஒன்னாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ஒன்னு யோசனை இருக்க பீரோ வந்து கேட்கிறாரு ஆமா நீ வந்து இன்னதான் யோசனை இருக்க அதுவா அந்த ஸ்மேஷ் பவர் மாஸ்டர் அது கூட நான் சண்டை போடலான்னு அந்த மாஸ்டர் தான் இது ஏ ரியோமா அப்போனா நீ கண்டிப்பா அது கூட சண்டை போடு அதை ஒன்றே நீ போட்டு தள்ளிட்டனா அதோட மீட்டை வந்து என் கிட்ட எத்தனவா அது வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகும் போரோட மீட்டுக்கு நிறையவே டிமாண்ட் இருக்கு இன்னும் சொல்றீங்க ரியோமா வந்து வெறுமா ஈ லெவலில் தான் இருக்கான் அவனுக்கு அடிக்கடி பட்டிச்சுன்னா இன்னும் ஆகும் நான் வந்து இதை சும்மாதமா சொன்னேன் இது எதுக்கு அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன் நீங்க சொல்றதே அப்படி தான் இருக்கு அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து ஒரு வேஸ்ட் டேடி தெரியுமா ஏ ஹே ரியோமா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு இவங்களும் வெளியில் வராங்க அங்கே ஹீரோவா சொல்றாரு இந்த மாதிரி என்னால இப்பதைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா ஷாப்ல நிறையவே பேர் ஒர்க் இருக்கு அதனால மியோபி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அங்க ரியோமாவும் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு கட்டை தான் தேவை ஏன்னா பர்னிச்சர் எல்லாம் நான் ரெடி பண்ணனும் நெக்ஸ்ட் சீன்ல ரியோமோட ஷாப்பை பார்த்து அவங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறாங்க ஏன்னா அங்க இருக்க ஸ்லைம்ஸ் எல்லாமே டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அங்க எல்லாத்தையும் வெட்டி ரெடி பண்ணிருக்கு ஏ ரியோமா இதுங்களால எப்படி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுது அதுவா இந்த மாதிரி நான் தான் சொல்லி தந்தேன் நெக்ஸ்ட் சீன்ல ரியோமா கில்டுக்கு போய் அங்க ஏதாச்சும் ஜாப் கிடைக்குமான்னு பாக்க ஆரம்பிக்கிறான் ஆனா மியோபி சொன்ன மாதிரியே அங்க வந்து அவனுக்குன்னு எந்த விதமான ஜாப்ஸும் அவைலபிளா பெருசா இல்ல இதனால அவனுக்கு ஹெர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு அம்பி விட்டுறாங்க இதனால இவங்களுக்கும் வேற வழி இல்லாம அங்க இருக்க ஹெர்ப்ஸ் எல்லாம் ஈஸியாவே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அங்க இருக்க ஸ்லைம்ஸ் வந்து நம்ம ஒரே மக்கு உதவ ஆரம்பிக்குது இப்படி இவங்களும் கலெக்ட் பண்ண இருக்க அங்க லீமர் போர்டை வந்து அது கையில எளியாராவோட மெசேஜ் இருக்கு அந்த லெட்டரையும் ரேமா படிக்க ஆரம்பிக்கிறான் ஹேரியோமா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உனக்காக ஏன்னா நீ ஃபைனலி உன்னோட ரெண்டாவது ஷாப்பை ஓப்பன் பண்ணிட்டேன் அது நான் என்னோட ஃபேமிலிக்கும் சொன்னேன் அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் நீ வந்து இதே மாதிரி நல்லாவே ஒர்க் பண்ணுறியமா முடிஞ்சா நிறைய சிட்டிஸ்ல உன்னோட ஜாப்பை எக்ஸ்பேண்ட் பண்ண பாரு ஏன் கேபிட்டல் ஹாஸ்பிட்டல்லையும் நீ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண பாரு ஏன்னா அப்போ தான் எனக்கும் ஈஸியாகும் உன்னை சந்திக்கிறது தெரியுமா நீ வந்து ஜாபியும் பார்த்துக்கிற அதே மாதிரி உன்னோட உடம்பியை பார்த்துக்கோ இப்படிக்கு எளியாதியா இப்படி இவன் லெட்டரை பச்சனை இருக்கும் போது திடீண்டி அவனும் ஒருத்தன் பயங்கரமாக கத்தின்னு வரான் யாராச்சும் என்னை காப்பாத்துங்க பின்னாடி ஒரு பயங்கரமான மாஸ்டர் தோத்தினு வந்து பின்னாடி பார்த்தா அந்த ஸ்மாஷ் போர் மாஸ்டர் அது இருக்கு அந்த மாஸ்டரும் ரியமாக நோக்கி வர ஆரம்பிக்குது இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க ஏன்னா அப்போ இன்னமும் நிறைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு எபிசோட்ஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இவங்க இந்த விடியவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா